சாப்டர் நைன் எக்ஸசைஸ் 9.8 கொஸ்டின் நம்பர் ஃபைவ்க்கான சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் ஃபைவ் என்ன, ஃபைவ் இன் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் த கர்வ்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். சைன் எக்ஸுக்கும் காஸ் எக்ஸுக்கும் இடையில ஜீரோவிலேருந்து பையால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பை கண்டுபிடிக்கணும். அதாவது பவுண்டட் ரீஜியன் பிட்வீன் த கர்வ்ஸ் சைன் எக்ஸுக்கும் காஸ் எக்ஸுக்கும். அப்போ சைன் எக்ஸோட கர்வும் காஸ் எக்ஸோட கர்வும் ஜீரோவிலேருந்து பை வரைக்கும் பார்த்துட்டு அதில் காமனாக ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பரப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த சம்மு. முதல்ல இதுக்கு லிமிட் ஏதாச்சும் பிரியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். கிவன் கர்வ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சைன் எக்ஸ் அண்டு காஸ் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லிமிட் மாதிரியே கொடுத்துட்டாங்க ஜீரோவிலேருந்து பை வரைக்கும். அப்போ எக்ஸோட லிமிட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு முதல்ல தேவையானது என்னென்னா, இதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டு கர்வ் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முதல் சம்மில் பார்த்தோம். அதாவது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெண்டு கர்வ் இருக்குது. இவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த பவுண்டட் ரீஜனுக்கு என்ன ஃபார்முலா, ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் டிஎக்ஸ் ஏ டு பி. எக்ஸோட லிமிட்டை யூஸ் பண்ணால் ஏ டு பி, ஒய் மேலே இருக்கிற கர்வு என்ன, கீழே இருக்கிற கர்வு என்ன, அதை நம்ம ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுக்கிறது முன்னாடி அப்பர் மைனஸ் லோயர் எது மேலே எது கீழே உள்ளதோ அதை நம்ம மைனஸ் பண்ணி தான் என்னவா எடுத்துக்கணும், ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டெகிரேஷனாக எடுத்துக்கிட்டு இன்டெகிரேஷன் பண்ணணும். இதுதான் நமக்கு தேவையானது. ஒய்யும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். நமக்கு இந்த சம்முக்கு தேவையானது இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது எது அபவ் கர்வ் எது பிலோ கர்வ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸும் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணுவோம். ரெண்டுலேயுமே ஒய் இருக்குது, அதனால் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு கிடைக்குது. சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் எங்கே ஈக்குவல், ஜீரோவிலேருந்து பை இல்லை, பையனானது 180. இப்போ ரெண்டும் ஈக்குவலாகக்கூடிய மதிப்பு அப்படின்னா 45 டிகிரியில் ரெண்டும் ஈக்குவலாகும். சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் ஈக்குவலாகக்கூடிய மதிப்பு சைன் 45 ஒன் பை ரூட்டு, காஸ் 45 ஒன் பை ரூட்டு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எதில் அப்படின்னா 5/4 ரெண்டும் ஈக்குவலாகும். அடுத்த ஈக்குவல் வந்து வர்றதுக்கு வந்து ஆஃப்டர் 180, பைக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு ஜீரோலேருந்து பை வரைக்கும் தான் கேட்டாங்க. 180 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா, அது என்ன வேல்யூ அப்படின்னா 5/4 தான். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் கிவன் லிமிட் ரெண்டாக பிரியும், ஜீரோலேருந்து 5/4 வரைக்கும், அப்புறம் 5/4 பை வரைக்கும் ரெண்டாக பிரியும். இப்போ அந்த சைன் எக்ஸ் காஸ் எக்ஸோட கர்வை நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ இது சைன் கர்வ் ப்ளூ கலரில் உள்ளது. இது வந்து சைன் 0 0, சைன் 90, இதான் 90 90, சைன் 90 எவ்வளவு ப்ளஸ் 1. அதே போல் இது வந்து பை, சைன் பை வந்து எவ்வளோதுன்னா 0. ஓகே, இது வந்து ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிற கர்வு. இந்த இடத்துலையும் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிற கர்வு தான் இருக்குது, அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து காஸ் எக்ஸுங்கிற கர்வு பார்க்குறோம். காஸ் 0 1 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு ஒன்றாகக்கூடிய இடம் தான் அந்த 5/4. இப்போ 5/4 முன்னாடியும் காஸ் எக்ஸ் தான் இருக்குது, ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காஸ் 90 0, அப்புறம் காஸ் 5 வந்து -1. இதுக்கு நேராக -1 இருக்குது. அப்போது -1 இந்த பக்கத்தில் பார்க்கும்போது ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸுங்கிறது கீழே வந்துடுது, இந்த பக்கத்தில் பார்க்கும்போது மேலே இருக்குது. அப்போது ரெண்டு விதமான ஏரியா கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஏரியாங்கிறது இது கிடைக்குது, அதாவது இங்கே வந்து காஸ் எக்ஸ் மேலே இருக்குது, சைன் எக்ஸ் கீழே இருக்குது. அடுத்த ஏரியா வந்து இதில் சைன் எக்ஸ் மேலே இருக்குது, அப்புறம் பையில் காஸ் எக்ஸ் கிடைக்குது. ஏன்னா கொஸ்டினில் கிவன் என்னது, 0 to π அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான ஏரியா இதோட முடிஞ்சிருக்கனால நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதாவது பை வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ 0 to π வரைக்கும் உள்ள ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இதுக்கப்புறமும் நமக்கு கர்வ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ரிக்வர்ட் ஏரியா வந்து இதுலேருந்து நமக்கு 0 to π வரைக்கும், 5/4 வரைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் த ரீஜனுங்கிறது 0 to π வரைக்கும், காஸ் எக்ஸ் மேலே சைன் எக்ஸ் கீழே, 5/4 வரைக்கும் சைன் எக்ஸ் மேலே காஸ் எக்ஸ் கீழே அப்படின்னு கிடைக்குது. இப்போது ரெண்டு ஏரியாவாக இது ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ ஏரியா ஆஃப் த பவுண்டட் ரீஜன் வளைவர்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது என்ன கிடைக்குதுன்னா, இன்டகரல் 0 to π வரைக்கும் என்னது, ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் டிஎக்ஸ், அதே 5/4 அப்புறம் 5 வரைக்கும் வேறு ஒய் அப்பர் மைனஸ் ஒய் லோயர் டிஎக்ஸ். அப்போது எது எது மேலே அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். படத்தின் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் படங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த சமபத்த வரைக்கும். 0 to π/4 0 to π/4 வரைக்கும் எது மேலே இருக்குது, காஸ் எக்ஸ் மேலே இருக்குது,
சைன் எக்ஸ் கீழே இருக்குது. அப்போ சைன் எக்ஸு டிஎக்ஸு, அது பை பை ஃபோர்லேருந்து பை வரைக்கும் எது மேலே இருக்குது, சைன் எக்ஸ் மேலே இருக்குது, காஸ் எக்ஸ் கீழே இருக்குது. அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸு டிஎக்ஸு அப்படிங்கிறது கிடச்சிருது. இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ண வேண்டியதான். காஸ் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் ப்ளஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் காஸ் டூ பை பை ஃபோர் ப்ளஸ். அதே போல் சைன் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் ப்ளஸ் சைன் எக்ஸ். லிமிட் வந்து பை பை ஃபோர் டு பை. இன்டகிரேஷன் முடிஞ்சாச்சு. இது இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அப்பர் லிமிட் போடுறோம். அப்பர் லிமிட் போட்டால் என்ன கிடைக்கும், சைன் பை பை ஃபோர் ப்ளஸ் காஸ் பை பை ஃபோர் மைனஸ் லோயர் லிமிட் போடுறோம். லோயர் லிமிட் போட்டால் சைன் ஜீரோ ப்ளஸ் காஸ் ஜீரோ. அதே போல் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை வெளில எடுத்துருவோம். இப்போ அப்பர் லிமிட் போடுறோம், என்ன கிடைக்கும், காஸ் பை ப்ளஸ் சைன் பை. மைனஸ் போட்டுட்டு லோயர் லிமிட் போடுவோம். இங்கே ஏற்கனவே முன்னாடி மைனஸ் போட்டோம், அப்போ ரெண்டாவதா ப்ளஸ் ஆயிரும். அதாவது அப்பர் லிமிட்டுக்கு மைனஸு, லோயர் லிமிட்டுக்கு ப்ளஸ் போடுறோம். ஏன்னா மைனஸ் ரெண்டுலேயுமே இருந்ததுனால வெளில எடுத்து போட்டோம். ஓகே, இப்போது லோயர் லிமிட் போடுறோம். என்னது காருக்கு வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா சைன் பை பை ஃபோருங்கிறது ஒன் பை ரூட், அதாவது டிகிரி. காஸ் 45 அதே தான், ஒன் பை ஜீரோங்கிறது ஜீரோ, காஸ் ஜீரோ ஒன்று, பைங்கிறது மைனஸ் ஒன், சைன் பைங்கிறது ஜீரோ. ஓகே, ப்ளஸ் காஸ் பை பை ஃபோருங்கிறது ஒன் பை ரூட் டூ, சைன் பை பை ஃபோருங்கிறது ஒன் பை ப்ளஸில் கிடைக்குது. ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் ஒன் பை டூ கிடச்சிருது. அப்போ ஃபோர் ரூட் டூ. அதே போல் இதில் மைனஸ் ஒன் கிடைக்கும், இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் கிடைக்கும். அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடுது. இப்போ மிச்சம் இருக்கிறத பார்த்தோம்னா என்ன கிடைக்குது, ஃபோர் பை ரூட் டூ அப்படின்னு கிடைக்கும். அந்த ஃபோரை டூ இன்ட்டு டூன்னு எழுதிக்கும், இன்ட்டு ஒன் பை ரூட் டூ. அப்போ ஒரு ரூட் டூவை அடிச்சிடலாம். எப்படின்னா ஒரு டூவில் ரெண்டு ரூட் இருக்கிறதா அர்த்தம். அப்போது ரூட் டூவையும் டூவையும் அடிச்சிட்டோம்னா ஒரு ரூட் டூ மேலே வரும். தேர் ஃபோர் ஏரியா ரெக்கார்டு ஏரியா அப்படிங்கிறது என்ன கிடச்சிருதுன்னா டூ ரூட் டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருது. டூ ரூட் டூ எப்படி இருந்தது, ஒரு டூவை எப்படி எழுதலாம், ரூட் டூ ரூட் டூன்னு எழுதலாம். ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ ரூட் ஃபோரு, ஃபோருக்கு ரூட் எடுத்தால் டூ கிடச்சிரும். அப்போ ரெண்டு ரூட் டூ இருக்கதா அர்த்தம். ஒரு ரூட் டூ அடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் ஒரு ரூட் வருது, அதுதான் ஆன்சரு. அப்போ ஏரியா ஆஃப் தீஸ் பவுண்டரி ரீஜின் என்ன அப்படின்னா டூ ரூட் டூ ஸ்கொயர் யூனிட், ரெண்டு ரூட் ரெண்டு சதுர அலகுகள் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த சமுக்கு முதல்ல தேவையானது என்ன அப்படின்னா படங்கிறது ரொம்ப அவசியமானது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி லிமிட்டை ரெண்டாக பிரித்து அப்பரில் வர்றது லோயரில் வர்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம வந்து போட்டுடுறோம். ரொம்ப ஈஸியான சம்மு. லிமிட்லாம் வந்து ஈஸியானது தான், சிம்பிளிஃபிகேஷனும் ஈஸியானது தான். புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.